இச்சு பிடிச்சினுமாலே இந்த விடையில் என்ன விஷயம் பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, சாச்சனாக்கு வந்து சத்யாவோட கால் மேலே ஏறி இப்போது பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. ஸோ உடனே வந்து கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு போயிருந்தாங்க. இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து வெளியே வந்தாங்க. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறமா வந்து கேட்குறாங்க எல்லாருமே, ஸோ இது மாதிரி ஏதோ ஒரு நரம்பில் ஊசி போடணுன்னு சொல்லியிருக்காங்க, உள்ளே ஏதோ அஃபெக்ட் ஆகிருக்கு போல், டாக்டர் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா கேர்ள்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் வந்து போச்சு. என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் வந்து இந்த ஒரு டாஸ்கில் வந்து சாச்சனா போனதில் யாருக்குமே உடன்பாடு இல்லை. பார்க்குற ஆடியன்ஸ்க்கே வந்து டெலிபரேட்டாக தெரிஞ்சது, எதுக்குறா இவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இப்போ அனுப்பிச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த குரூப்பிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து விஜய் சேதுபதி முன்னாடி இந்த பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு உடச்சது, இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸே வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவங்களுக்குள்ளே வந்து டிசைட் பண்ணி அவங்களே கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இப்போ சாச்சனா வந்து கேட்ட உடனே வந்து சரி ஓகே போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. பட் இங்கே என்ன அப்படின்னா, சாச்சனாக்கே வந்து புரிஞ்சுருக்கணும் இந்த ஒரு டாஸ்கில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க வந்த உடனே வந்து அவங்ககிட்டே சொல்கிறாங்க, தயவு செஞ்சு சாச்சனா இனிமேல் எந்த ஒரு கேமுக்கும் வந்து நான் போகிறேன் நான் போகிறேன்னு சொல்லி நீ அடம் பிடிக்காத, நாங்கள் வந்து உன்னால் முடியாதுன்னு சொன்னால் அதை புரிஞ்சுட்டு நீ சைலண்ட்டாக இருக்கப்பாரு, நீ வந்து இப்போ போய் இப்போ பாரு உன் கால் தான் வந்து அடிபட்டுருச்சு, இது தேவையே இல்லை அப்படின்னு சொன்னோடனே, இல்லைக்கா நான் வந்து நான் நல்லா தானே பண்ண நான் இழுத்தேன் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப அவங்க ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாங்க, இல்லை ஜெஃப்ரி வந்தால அதனால் நானும் போகணும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜெஃப்ரியோட ஸ்ட்ரென்த்தே வேறு, உங்களோட ஸ்ட்ரென்த்தே வேறு, ஸோ அது அது கூட வந்து காம்பீட் பண்ணவே முடியாது. பட் அதையும் தாண்டி நான் போகிறேன்னு சொல்லி இனிமேல் தயவு செஞ்சு எந்த ஒரு கேம்லேயும் வந்து அடம் பிடிக்காத, உனக்கான ஒரு கேம் வரும்போது கண்டிப்பாக நாங்களே அனுப்புகிறோம், நீ பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னா நான் போகிறான்னு சொல்லி நீ நிற்கும் போது ஏதாவது போவேணா அப்படின்னு சொல்லிட்டா கோச்சுக்கு வேறு செய்கிற, அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாத, இப்போ பாரு அதோட விளைவாக வந்து இப்போ உனக்கு தான் வந்து கால் அடிபட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தர்ஷிகாவும் வந்து அவங்களும் வந்து ஹாப்பி இல்லை, அவள் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா நம்ம சொன்னால் கூட அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. பவித்ராஜனையும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்த விஷயம் இது தான். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.